श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमः सदसे नमः सदसस्पतये नमः सखीनां புரோகானாம் சக்குஷே நமோதிவே நமபதி சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாமம் நூற்றி முப்பத்தி ஓராவது நாமாவளி சிந்தித்து கொண்டிருக்கிறோம் மதி அப்படிங்கிறதுக்கு அறிவு புத்தி எண்ணம் அப்படின்னு சொல்லுவா தாட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா ஆங்கிலத்தில் அது ஷாந்தி அப்படின்னா ஒரு அமைதி சாந்தி மதி இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஒரு ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு சின்ன ஒரு நாமாவளி மாதிரி தெரியும் ஆனால் இது உள்ள மிக பெரிய கருத்து அமைஞ்சிருக்கு காரணம் என்னென்னா வேதம் வந்து சாந்தி சாந்தி சாந்தின்னு மூணு தடவை சொல்லும் அவ்வளோ விசத்தியான சப்தம் இந்த சாந்திக்குள்ளே இருக்குது முதல் சாந்திக்கு அமைதின்னு பேர் ரெண்டாவது சாந்திக்கு தெளிவுன்னு பேர் மூணாவது சாந்திக்கு ஞானம் அனுபூதின்னு பேர் அந்த பண்பு வந்து சாந்திங்கிற சப்தத்துக்கு அவ்வளோது சிறப்பு இருக்குது ஒரு இப்போ நம்ம சாப்பிட்றோம்னு வச்சுங்களேன் நமக்கு வயத்த சரியான பசி அப்படியே அப்படியே மயர்லாம் அப்படியே பின்னுறதுன்னு வச்சுக்கிறேன் அப்படி பசியாக இருக்கிறவனை கூப்பிட்டு ஒருவேளை சாப்பாடு நல்லா பிரமாதமாக சாப்பாடு போட்டால் அவனுக்கு மனதில் ஒரு சந்தோஷம் வரும் அந்த சாப்பிட்ட மாத்திரத்தில் அதுக்கு பேர் தான் சாந்தின்னு பேர் சரீரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு சந்தோஷம் அவனுக்கு வரும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மனது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப காலமாக ஒரு விஷயம் நம்ம அதை சாதிக்கணும்னு நினச்சிகிட்டே இருக்கோம் அது முடியலை முடியல முடியலன்னு போயின்ட்டுருக்கு இதோ அதோன்னு இது என்னென்னா ஆண்டு கணக்கில் அந்த ஆசை நீண்டுன்றே போகிறதுன்னு வச்சுக்கோங்க திடீர்னு அந்த ஆசை நிறைவேறுவதற்கு உண்டான ஒரு சூழல் நிறைவேறிவிட்ட பிறகு நம்ம மனசுல கிடைக்கும் பாருங்க ஒரு அமைதி அது அந்த அமைதியே சொல்றார் இப்போ மகாபாரதம் மாதிரி ஒரு பெரிய யுத்தம் அது மாதிரி ஒரு யுத்தமே இல்லை அப்படிப்பட்ட யுத்த கலம் யுத்தம் பண்றவா அந்த யுத்தத்துக்கு உண்டான காரணம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு எதுக்குமே இருக்காது அப்படிப்பட்ட ஒரு யுத்தம் அவ்வளவு ரௌத்திரமான யுத்தம் ஆனால் அதுக்கு அப்புறம் வருது பாருங்க ஒரு அமைதி அப் அந்த அமைதி இந்த அமைதிங்கிறது ஒரு பேர் அமைதி இதுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி கலந்துருக்கு அந்த விஷயத்தை சொல்கிறார் இது ஒரு உதாரணம் சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன்னா இந்த எல்லாம் எழுதுகிற அளவுல குழந்தைகள் அது ரிசல்ட் வர வரைக்கும் அம்மா அப்பாவுக்கும் அவனுக்கும் உண்டான அந்த ஒரு ஒரு எதிர்பார்ப்பு அப்படி வரும்போது அந்த மன அமைதி வரும் அந்த மாதிரி ஒரு தேர்வில் ஒரு தீர்ப்பில் ஒரு தீர்ப்பு இருந்தால் நமக்கு சாதகமாக நடக்கும் இன்னொரு தீர்ப்பு நமக்கு சாதகமாக வராது அந்த சாதகமாக வரக்கூடிய ஒரு தீர்ப்பு இருந்தால் அந்த முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சா அவங்க மனசில் என்ன மாதிரி ஒரு அமைதி வரும் அந்த மாதிரி அமைதியை சொல்கிறார் ஒரு இயல்பாக இருக்கக்கூடிய அமைதியை சொல்லலை இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த அமைதியை தரக்கூடியவள் உமையம்மைன்னு சொல்கிறார் சாந்திமதி ஆயிரம் பேருமே ஆயிரம் அம்பாள் இந்த ஆயிரம் அம்பாலும் செய்யக்கூடிய அனுகிரகத்தை ஒரே அம்பாளாக சொல்லணும் அப்படின்னா லலிதான்னு சொல்லலாம் ஆயிரம் சக்தி கூறுகள் இது இப்போ சாந்திமதினே அவர் அம்பாள் இது அதுவரை ஆயிரம் நாமாவளையுமே ஆயிரம் அம்பாள் அந்த அம்பாளுக்கு உண்டான பிரார்த்தனை வழிபாடு முறை எல்லாம் சாஸ்திரங்கள்லேயும் இருந்திருக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 அதில் ஒடுக்கி 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 கடைசியில் அது லலிதா பரமேஸ்வரி அந்த ஒருத்தர் இது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டாயிரரூவா தாலுக்குள்ளே ஒரு எத்தனை இருபது ரூபா நோட்டு இருக்குது இல்லை ஐம்பது ரூபா நோட்டு எப்படி அடங்கி போகிறதோ அந்த ரெண்டாயிரத்துக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பர் எப்படி ஒரே நோட்டில் அடங்கி போகிறதோ அந்த மாதிரி லலிதா பரமேஸ்வரிக்குள்ளே அனைத்து இந்த ஆயிரம் நாமாவளிக்கு உண்டான அம்பாளும் அடங்கி போகிறாள் அவ்வளவு சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு இந்த நாமாவளியினுடைய விஷயம் அதனால் இதை நீங்கள் தனிச்சும் இணைச்சும் பொருள் எடுத்துக்கலாம் ஒரு சன்னியாசி தான் ஞாபகம் வருது எனக்கு ஒரு சன்னியாசி அவர் ஒரு இடத்துல போய் ஒரு ராஜா கிட்ட ஏதோ ஒரு விஷயத்துக்கு போகிறார் அவர் கூப்பிடுறார் அந்த ராஜா கூப்பிடுறார் எப்பொழுதுமே சன்னியாசிகளை ராஜா கூப்பிட்றதுலாம் வழக்கம் அப்படி வழக்கம் போகும்போது அந்த ராஜாவுக்கு திடீர்னு இந்த சன்னியாசியை சோதிக்கணும் போல் ஒரு எண்ணம் வந்தது அதனால் அந்த சன்னியாசியை கூப்பிட்டு சொன்னார் நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பொற்காசுகளை தரேன் அது நீங்கள் என்ன பண்ணுவேன்னு என்கிட்ட பொய் இல்லாமல் சொல்லணும் அப்போது ஞானி வந்து அவனுக்கு வந்து நம்ம அமைதி இல்லாமல் இருக்கான் அவனுக்கு அமைதினா என்னன்னு சொல்லணும் அப்படிங்கிற முடிவில் இருந்தார் சரிப்பா அப்படின்னார் உடனே ஒரு ஒரு குறிப்பிட்ட பொற்காசை கொண்டு வந்து கொடுத்தார் கொடுத்தோடனே அதை எடுத்து கொடுத்த அந்த புற்காசை எடுத்து சிஷ்யன்ட்டு கொடுத்தார் உடனே ராஜாவுக்கு பொறுக்கலை கேட்டார் என்ன உங்களுக்கு கொடுத்தது சிஷ்யன்ட்ட கொடுத்துட்டேன் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை இந்த சிஷ்யன் வந்து என்னை விட்டு பிரியாமலே இருக்கான் கூடவே இருக்கான் அவன் இன்றைக்கி எது கொடுத்தாலும் எனக்கு செஞ்சுட்டு தான் அவன் சாப்பிடுவான் அதனால் அவங்ககிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார் ராஜாவுக்கு இன்னும் கொஞ்சம் சோதிக்கணும் போல தோன்றுது இன்னும் கொஞ்சம் தங்கத்தை கொடுத்தார் இப்போ யாரை கொடுப்பேன் சிஷியனோட ஃபேமிலி கொடுத்துருங்க அப்படின்னார் உடனே அப்போ கேட்டார் அவ ஒன்று ஒன்றுத்துக்கும் அந்த ராஜா காரணம் கேட்குறாரு ஏன் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு காரணம் கேட்குறாரு ஏன் அந்த சிஷியனுடைய குடும்பத்துக்கு அதை கொடுத்தேன் சிஷ்யன் மனது தெளிவாக எனக்கு தொண்டு பண்ணணும்னா அவனுடைய ஃபேமிலி அவனுடைய சுற்றத்தார் அமைதியாகவும் தெளிவாகவும் ஆனந்தமாகவும் இருந்தால் அது வந்து எனக்கு அதாவது இந்த சன்னியசி தொண்டுபட்டதுக்கு பயன்பாடாக இருக்கும் இல்லைன்னா அவனுக்கு அது பிரச்சனையாகும் அதனால அவன்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னா அதுவும் ராஜாவுக்கு பொறுக்கலை இன்னும் கொஞ்சமும் தங்கம் கொடுத்தார் இந்த இந்த அமைதிங்கிறது எப்படி மேலே ஏறிண்டே போகிறது பிறந்தோம் அப்போ இதை என்ன பண்ணவே இல்லை அப்படின்னாரு என்னுடைய ஊர்க்காரா எல்லாருக்கும் கொடுத்துருவேன் அப்படின்னா ஊர்காராளுக்காக கொடுக்கறதுனால என்ன உங்களுக்கு நன்மை இருக்குது அப்படின்னு ஒன்றும் இல்லை நான் இந்த ஊரில் பிறந்தேன் இந்த ஊரில் வளர்ந்தேன் அதனால் என்னை என்னை காப்பாற்றி விட்ட இந்த பூமி எனக்கு சந்தோஷம் நான் யார் அப்படிங்கிறதுல பெருமை இது எல்லாமே அவளுக்கு போய் சேர்கிறதுனால தான் என்னை வந்து அடையிறது அதனால நான் அவளுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் கடைசியாக இவர் என்ன தான் சொல்கிறார்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு மிகுதியான தொகையை கொண்டு வந்து கொடுத்தார் அப்படி கொடுக்கும்போது இதை வச்சு என்ன பண்ணுவேன் விளையாட்ணும் இதை வச்சு நான் எங்கள் ஊரில் கோயில் கட்டிவிடுவேன் அப்படின்னார் ஓஹோ இது வரைக்கும் இந்த பரீட்சை அப்படியே ஏறிண்டே போகிறது அப்படி ஏறிண்டே போனோன்னா கடைசியாக சொல்கிறார் இதுக்கு மேலே ஒரு தொகையை கொடுக்குறத விட ஒரு நாட்டையே உங்களுக்கு ஒரு பகுதியாக தரேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவர் சொன்னார் அதை நீங்களே வச்சுக்கோட்டீங்க இப்போ என்ன ஆறுது அப்படின்னா ராஜாவுக்கு பெரிய ஆச்சரியம் என்ன நீங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டே யாருமே இதை கொடுத்துருந்தா உடனே வாங்கியிருப்பாலே அப்படின்லாம் ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை இப்போ இதுக்கு மேலே நம்ம நான் எப்போ வந்து ஒரு கோயிலை கட்டி அந்த கோயிலில் சாமியை வச்சுட்டேனோ அந்த சாமியானது எனக்கு வாழ்நாளில் உள்ள எல்லா செல்வங்களையும் அது தரப்போகிறது அதே சமயத்தில் நான் இறந்த பிறகு மோட்சத்துக்கு உண்டான பண்பையும் அது தரும் அதுக்கு மேலே நிறைவு தரக்கூடிய அமைதி தரக்கூடிய பொருள் எதுவுமே இல்லை அதனால் தான் அம்பாளுக்கு சாந்தநாயகின்னு பேர் அதனால அந்த ஒரு பண்பை நீங்க உங்களுடைய இந்த தொகையில் நான் செஞ்சுட்டேன்னா அதுக்கு அப்புறமும் என்னால் அனுபவிக்கக்கூடியதுன்னு எதுவும் இல்லை அப்போ மனது எந்த இடத்திலே எனக்கு போதும் என்று தன்னிறைவே அடைகிறதோ அந்த நிலை அப்படி உலகியலில் இருக்கக்கூடிய அனைத்தையும் நாம் அனுபவித்தால் மட்டுமே அந்த அமைதி கிடைக்கும் அந்த தன்னிறைவு கிடைக்கும் அந்த தன்னிறைவை அளிக்க வல்லவள் இந்த சாந்தநாயகி சாந்திமதி சாந்தினே எவ்வளவு பெரு அப்படிப்பட்ட நம் மனது ஒத்துக்கிற மாதிரி அந்த அமைதியை தரக்கூடிய ஒரு அற்புத பண்பு இந்த நாமாவளியை நாம் ஜபம் பண்ணினால் அந்த பேர் அமைதி நமக்கு எதுவுமே வராமல் கிடைக்கும் அப்படி ஒரு தன்னிறைவை நாம் பார்க்கலாம் இதை வந்து ஞானிகள் என்ன பண்ணுறான்னா இந்த நாமாவளியை ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி தன்னை அமைதிப்படுத்தி கொள்ளுகிறார்கள் அதாவது உள்ளம் தன்னிறைவு அந்த ஒரு மிகுந்த ஞானத்தினால் ஏற்படக்கூடிய பண்பு அது அனுபவத்தில் அவளுக்கு சாத்தியப்படும் அப்படிப்பட்ட ஒரு அமைதியை தரக்கூடிய நாமாவளியாக இந்த நாமாவளி திகழ்கிறது அதை சொல்லி நம் உள்ள அதாவது அமைதியற்ற பண்பு எதனால் தேவை ஆசை இதனால் ஏற்படுறது அந்த தேவைகளையும் ஆசைகளையும் உமையம்மை முழுவதுமாக அழித்து அதை நிறைவு செய்வாள் அப்பொழுது நம் உள்ளத்திலே தோன்றுகிற அமைதியை தான் இந்த இடத்துல சாந்திமதி தரக்கூடியவள்னு சொல்கிறார் அந்த சாந்திமதி உமையம்மையை வழிபட்டு அனைத்து நலன்களையும் பெறுவோமாக அயம் தர்மஹா உத்தரோத்தரா அபிவிருத்தி ரஸ்தூ